ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நற்பவி நற்பவி நற்பவி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டு அவருக்கும் இறைவா போற்றி. அதாவது குரு அப்படிங்கிறது தான் பெரும் பணத்தை குறிக்கக்கூடியது. அந்த பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய அந்த குரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து நெய் என்று சொல்லப்படக்கூடியது குருவோட அம்சம்தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நெய் அப்படிங்கிறதுக்கு, நெய் தீபம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆலயங்களில். அதே மாதிரி நெய் போட்டு சாப்பிட்றதுமே வந்து உங்களுக்கு குருவோட நல்ல ஒரு இதை வந்து உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து நெய் அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்ளலாம். அதிகம்னா ரொம்ப அதிகமாக எடுத்தால் கொலஸ்ட்ரால் வந்துடும். பிராமணர்கள் குருவின் அம்சத்தை சொல்லக்கூடியவர்கள், அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வந்து வாத்தியார்னு கூட சொல்லுவாங்க அவங்கள. அதே மாதிரி அவர்கள் அதிகமாக நெய் உபயோகிக்கக்கூடியவர்கள். இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நெய்யை நாம் உணவில் சேர்த்து கொண்டோம் என்றால், உணவு பதார்த்தங்களில் சேர்த்து கொண்டோம் என்றால், நல்ல விதமான அந்த குரு கடாட்சம், பணவரவு அப்படிங்கிற விஷயங்கள், நமக்கு ஒரு கௌரவம், அந்தஸ்து, இது மாதிரியான விஷயங்கள், வெறும் குரு அப்படின்னா வெறும் பணம் மட்டுமே கிடையாது, அதுதான் வந்து வாழ்க்கையின் வழிகாட்டி. ஒரு குரு வந்து நமக்கு இருந்தார் அப்படின்னா நமக்கு நல்ல விதமான ஒரு வழி கிடைக்கும். இந்த கர்மவினையை தீர்த்து நாம் கரை சேர்வதற்கு குரு என்பவர் அவசியம் தேவை. அவரை நாம் அடைவதற்காகவாவது நெய் நம்ம உணவில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நெய் தீபம் ஏற்றுங்கள். வியாழக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். குரு பகவானுக்காக நெய் தீபம் ஏற்றுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் பொருளாதார நிலையை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும் நெய் தீபம். அந்த காலத்தில் வந்து இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது. எலியாக இருந்து ஒரு ஆலயத்தில் ஒரு அணையக்கூடிய தீபத்தில் இருக்கக்கூடிய நெய்யை சாப்பிடுவதற்கு போன இடத்துல, அதாவது அந்த திரியை வந்து அப்படி தூண்டிடும் அந்த எலி. அதனால் அந்த அணைய இருந்த தீபம் சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு எலி பண்ண காரியத்துக்காக அடுத்த பிறவியில் அது மகாபலி சக்கரவர்த்தியாக அவதாரம் எடுத்து, அதாவது பிறவி எடுத்து, திருமாலின் அவதாரமான வாமனர் மூலமாக மோட்சத்தை அடைந்தார். இன்றைக்கி அவர் இந்த ஓணம் பண்டிகையை நம்ம கொண்டாட காரணமானவர் ரெண்டு பேரும் தான், திருவோணத்தில் அவதரித்த வாமனனும் சரி, மகாபலி சக்கரவர்த்தியும் சரி. உலகத்தையே ஆளக்கூடிய சர்வவல்லமை படைத்த மகாபலி சக்கரவர்த்தியாக சென்ற பிறவியில் அது எலியாக இருந்து, அது அவ்வளோ பெரிய ஒரு அரசனாக காரணம் அந்த ஒரு ஆலயத்தில் அணைய இருந்த தீபத்தை தன்னுடைய உணவுக்காக, அந்த நெய்யை சாப்பிடுவதற்காக சென்று அது தூண்டியதால், அது தீபமாக எரிந்ததால் அடுத்த பிறவியில் ஒரு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் அப்படிங்கிறது தான் புராண கதை. அப்போ இது வந்து எதற்கு சொல்கின்றேன் என்றால், நெய் தீபம் ஏற்றுவதற்கு அவ்வளவு சக்தி இருக்குது. நெய்யை உணவில் எடுத்துக்கொள்வதற்கும் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அது நல்ல நெய்யாக இருக்கணும், பசு நெய்யாக இருக்கணும், கலப்படம் இல்லாத நெய்யாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நெய்யில் வந்து நிறைய டால்டாவை கலக்கக்கூடிய இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் வந்து நல்ல பசுமாட்டு நெய்யாக இருக்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக அதற்குரிய பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே குருவின் அம்சமான நெய்யை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். அது உணவில் சேர்த்தாலும் சரி, அல்லது தீபத்தில் சேர்த்தாலும் சரி, இல்லை ஒரு கோயிலுக்கு போய் நெய்யை வந்து விளக்குக்கு, கருவறையில் எரியக்கூடிய விளக்குக்கு நீங்கள் நெய்யை தானமாக வழங்கினாலும் சரி, ஒரு ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் நெய்யை கொடுத்தாலும் சரி, அது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.